தளபதி விஜயோடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோடைய ரிலீஸ் தேதியை இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் ஒரு நியூ போஸ்டரும் வந்திருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி தி கோட் படம் ரிலீஸ் ஆகுது. விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவலை டார்கெட் பண்ணி தாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் வருது. இவங்க செப்டம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமையே படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ செப்டம்பர் 5, 6, 7, 8 தொடர்ந்து 4 நாட்கள் சம்பவம் உறுதி. விஜய் கெரியர்லேயே நேருக்கு நேர் அண்ட் மின்சார கண்ணா படங்களை தொடர்ந்து 3வது படமாக தி கோட் படம் விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்திருக்க போஸ்டருமே சூப்பராக இருக்குங்க. விஜய் சயின்டிஸ்ட் லுக்கில் மேத்தமெட்டிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் டிசைன் பண்ணி செக்குடு ஷர்ட்லாம் போட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலான லுக்கில் விஜய் இருக்கிறாரு. பேக்ரவுண்டில் ஒரு வாட்டர் பிரிட்ஜு மேலே தீப்பற்றி எரியுது. நல்ல போஸ்டரை கோபி பர்சனாக கொடுத்துருக்கிறாரு. விஜய் ரீசன்ட் டைம்ஸில் ஃப்ரெஷ்ஷான டேரக்டர்ஸோடு சேரும் போது அந்த படமாக 100% பொங்கல் ஃபெஸ்டிவல் இல்லைனா தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படியும் இல்லைனா சம்மர் ஹாலிடேஸில் தான் ரிலீஸ் பண்ணுவார். எக்ஸாம்பிளுக்கு அட்லியுடைய தெரி படமாக இருக்கட்டும், நெல்சனுடைய பீஸ்ட் படமாக இருக்கட்டும், இந்த ரெண்டு படங்களையுமே சம்மர் ஹாலிடேஸில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. பரதனுடைய பைரவ படமாக இருக்கட்டும், வம்சியுடைய வாரிசு படமாக இருக்கட்டும், இந்த ரெண்டு படங்களையும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் வெங்கட் பிரபுவுடைய தி கோட் படத்தை அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியே வந்து செப்டம்பர் 5ல் ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜய் படங்களை பொறுத்தளவுக்கு பரிட்சம் இல்லாத ஒரு ரிலீஸ் மாதம் தான் செப்டம்பர். விஜயும் பொலிட்டிக்ஸில் என்ட்ரி கொடுத்துட்டாரு அண்ட் பல பெரிய படங்கள் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் செப்டம்பரில் தி கோட் படத்தை இறக்குறாங்க. வெங்கட் பிரபுவை பொறுத்தளவுக்குமே கூட சரோஜா படம் மட்டும்தான் விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ செப்டம்பரில் தி கோட் எந்த அளவுக்கு ஓப்பனிங் டே நம்பரையும் லைஃப் டைம் வசூலையும் கொடுக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. இப்போது ரஷ்யாவில் தி கோட் படத்துக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த ஸ்கெடியூல் நடக்கும்னு நியூஸ் வந்திருக்கு. 70%க்கும் அதிகமான ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. மே எண்ட் இல்லைனா ஜூனோட ஃபர்ஸ்ட் வீக்கில் படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிடும்னு நியூஸ் வந்திருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தின 3 மொழிகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இதோடைய டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க வாங்கியிருக்காங்க. இந்த முறை ரிலீஸ் தேதியில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு போலவே செகண்ட் வீக்கெண்ட்லேயும் ஃபெஸ்டிவல் ஹாலிடே மிலாடி நபி வருது. ஸோ படம் ரிலீஸ் ஆனால் 10 to 14 டேஸ்க்கு செம பர்ஃபார்மன்ஸை பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். ரிலீஸ் தேதியை பற்றின உங்கள் ஒப்பீனியனையும் போஸ்டர் பற்றின உங்கள் ஒப்பீனியனையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.